அகரத்தின் அன்பான வணக்கங்கள் உயிர் உயிர் என்பது உன்னதமானது உயிர் என்பது விலைமதிக்க முடியாதது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்பெயினில் ஒரு பெண்மணி வாழ்ந்து வர்றாங்க அவர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கடந்த பதினைந்து வருடங்களாக அந்த பெண்மணி ஒரு கண்ணாடி அறைக்குள் வாழ்ந்து வர்றாங்க ஒருவேளை அந்த கண்ணாடி அறையை விட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க உயிரிழக்க கூட நேரிடும் அந்த பெண்ணின் பெயர் ஜுவானா முனுஷ் அவங்க ஸ்பெயின் நாட்டில் உள்ள காடிஸ் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க ஏன் எதற்காக அந்த பெண்மணி ஒரு கண்ணாடி அறைக்குள் வாழ்கிறார் என்றால் அவர்கள் மல்டிபிள் கெமிக்கல் சென்சிட்டிவிட்டி என்ற நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் அதன் காரணமாக சாதாரண மனிதர்களைப் போல பொது இடங்களுக்கோ வீட்டை விட்டு வெளியிலோ அவர்கள் வர முடியாது அப்படி பொது இடங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா பல பொருட்களிலிருந்து வரும் கெமிக்கலால் உதாரணமாக பிளாஸ்டிக் பர்ஃப்யூம் இப்படி ஏதாவது ஒரு பொருளிலிருந்து வரும் கெமிக்கலால் அவங்களுக்கு முதல்ல அலர்ஜி உண்டாகும் அதன் மூலமாக வாந்தி மயக்கம் உண்டாகும் இதன் காரணமாக அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக முடியும் இந்த நோய்க்கு மருந்துகள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இதுவரைக்கும் மருத்துவர்கள் இந்த நோய்க்கு கண்டுபிடிக்கல மருந்த இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதே மருத்துவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால்தான் இவங்க ஒரு கண்ணாடி அறைக்குள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக மற்றவர்களால் அந்த பெண்ணை தொடவோ அல்லது பக்கத்தில் நின்றோ பேசவோ முடியாது ஒருவேளை அந்த பெண்ணின் பக்கத்தில் நின்று பேச வேண்டுமானால் கூட அதற்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாஸ்கை அணிந்து கொண்டு தான் அந்த பெண்ணின் பக்கத்தில் நின்றே பேச முடியும் இந்த நோய் அவர்களுக்கு எப்படி உண்டானதென்றால் முப்பது வருடங்களுக்கு முன்பாக அதாவது அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது முதல் குழந்தை பிறந்த சிறிது நாட்களிலே அவங்க இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க அவங்க வீட்டுத் தோட்டத்தில் உருளைக்கிழங்கு பயிரிட்ருக்காங்க அந்த உருளைக்கிழங்குக்கு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்துள்ளனர் ஒரு நாள் அந்த ஜுவானோடைய கணவர் என்ன பண்ணுறாருனா அந்த உருளைக்கிழங்கை பறித்து கொண்டு சென்று இவரிடம் கொடுக்க அதை தொட்ட உடனே ஜுவானாவுக்கு முதல்ல அலர்ஜி உண்டாகுது முதல்ல பார்த்தீங்கன்னா உதடு அதன் பிறகு கண்கள் வீங்க ஆரம்பிக்குது சிறிது நேரத்திலேயே உடல் எல்லாம் ஆங்காங்கே வீங்க ஆரம்பித்தது உடனே ஜுவானை அழைத்து கொண்டு அவருடைய கணவர் மருத்துவமனைக்கு செல்கிறார் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்து அவர்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல ஏதோ மருந்தை கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் அந்த நோயை குணப்படுத்தவே முடியல இப்படியே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுடைய பதினைந்து வருடங்கள் கழிந்து விடுகிறது ஒரு நாள் அந்த பெண்மணியோட நிலைமை மோசமாகுது அவங்க மூச்சுத்தன்கள் அதிகமாகுது அவங்களுக்கு அதனால் மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர் அங்கு எல்லாமே கூடி ஆலோசித்து இதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு ஒரே வழி அவங்கள ஒரு தனிமையான அறையில் எந்த கெமிக்கலும் பாதிக்காமல் இருப்பதற்காக ஒரு கண்ணாடி அறைக்குள் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக எல்லோரும் முடிவெடுத்து அந்த பெண்ணை ஒரு கண்ணாடி அறைக்குள் தங்க வைக்கின்றனர் மேலும் யாராவது ஒருவர் அந்த கண்ணாடி அறைக்குள் சென்றாலோ அல்லது ஜுவானா அந்த கண்ணாடி அறையை விட்டு வெளியே வந்தாலோ அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் இதன் காரணமாகவே ஜுவானுடைய உறவினர் மற்றும் நண்பர்கள் அந்த கண்ணாடி அறைக்கு வெளியே நின்றுதான் ஜுவானாவிடம் பேசுகிறாங்க சந்திக்கிறாங்க இவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கை தாங்க அவங்க வாழ்ந்து வர்றாங்க மேலும் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கானிக் உடை மட்டும்தான் அணிய முடியும் ரசாயனம் கலந்த உடையை அவங்களால் அணிய முடியாது மேலும் அவங்களுக்கு உணவு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் உணவை தான் தர்றாங்க அது அதிகபட்சமாக தன்னுடைய தோட்டத்தில் விளைவித்த காய்கறிகளை கொண்டே உணவை சமைத்து அவருடைய கணவர் ஜுவானாவுக்கு கொடுக்குறாரு மேலும் மாதத்திற்கு இருமுறை இறைச்சி கொடுக்கப்படுகிறது அதுவும் நம்பகமான தயாரிப்பாளர்களிடமிருந்து வந்த தான் அவங்க கொடுக்குறாங்க அதே போல் மாதத்திற்கு நான்கு முறை மீன் கொடுக்குறாங்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோட்டத்திலே ஃபார்மில் மீன் தொட்டியை வைத்து பண்ணையை உருவாக்கி அதில் வளரும் மீனை கொண்டே உணவை சமைத்து இவருடைய கணவர் கொடுக்கிறார் இவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை தாங்க வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது இவங்க கூட தன்னுடைய தாயை சந்திக்கணும்னா வருடத்தில் இரண்டு முறை மட்டும் தான் சந்திக்கிறாங்க அதுவும் ஆர்கானிக் உடை அணிந்து கொண்டு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாஸ்கை அணிந்து கொண்டு சென்று அதுவும் தூரத்திலே நின்று பார்த்து அவங்க வர்றாங்க இந்த நோய்க்கு தீர்வு என்ன மற்றவர்களைப் போல அவங்க பொது இடங்களில் நடமாட முடியுமா என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் முடியாது என்பது தாங்க பதிலாக இருந்தது ஆனால் தற்போது அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு மாஸ்க் தயாரித்துள்ளது அந்த மாஸ்கை அணிந்து கொண்டு ஜுவானா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அதாவது பொது இடங்களில் அவங்களால் நடமாட முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நோய்க்கு மருந்து என்பது இதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல ஆனால் அந்த நோயுடனேயே மாஸ்க் அணிந்து கொண்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியும் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை தாங்க அவங்க வாழ்ந்து வர்றாங்க மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலை பற்றி நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்